ஹலோ ரிவான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் இருக்கிற பெஸ்ட் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஏசியை பற்றி தான் பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிற மாடலில் நே எல்ஜி டு எல் இன்வெர்டர் ஸ்பிலிட் ஏசி ஏஐ சிக்ஸ்டின் ஒன் கன்வர்டபுள் கூலிங் இந்த வீடியோவில் இந்த ஏசியில் இருக்க ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த எல்ஜி ஏசியில் இருக்கிற ஹை கீஸ் வைச்சு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீராக் முடுங்க நார்மலாக ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டாக இருந்தாலும் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் வந்து இடாவும் நம்ம வீராட் மோட் எண்பு பண்ணும்போது இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சேஜாக டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால எல்ஜி ஏசி வந்து லோ பவர் கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் டூயல் இன்வர்டர் கம்ப்ரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டூயல் ரோட்டரி மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டூயல் இன்வெர்ட் இருக்கிறதுனால ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக குளிக்காமவும் இந்த ஏசியை நம்ம மொபைல் இருந்து ஆக்சிஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குங்க பேஸ்டோரில் அந்த ஆப் யார்டு பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஓன் ஆப் அந்த ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசியை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆன்டிவைரஸ் வைஸ் ப்ரொடக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பேட்டரியாஸாக இருக்கும் அந்த பேட்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரா ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த எல்ஜி ஏசியாக நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபிளக்ஷேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பவர் ஃபிள்ச்சேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் ஃப்ரீக்வண்டாக கரெண்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ ஏசி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகாது போர்வே ஸ்விங் வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஏசியோட ஸ்விங் வந்து எப்படி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஏசிஸ் பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ஏசி ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் கூலிங் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஏசி அப்படி கிடையாது நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஏர் கண்டிஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டெசர் அண்ட் காப்பர் கால்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க காப்பர் யூஸ் காப்பர் பொதுவாக லோ பவர் தான் தனிப்பட்டா துருப்பிடிக்காம இருக்க ஏரால இருக்க டஸ்ட் மாஸ்டர்லாம் அப்சர்வ் பண்ணாம இருக்க ரூம் வந்து கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டெஸர் காப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காப்பருடைய அதிகம் அவுட் டோர் யூனிட்ல பாத்தீங்கன்னா கோல்டு வந்து பிளஸ் இது எது குத்துருக்காங்க ஏர்ல இருக்க டஸ்ட் மாயர்லாம் பண்ணாமல் இருக்க இதோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபீன் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இண்டோர் யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்ரேட்டிஸ் ஓசன் பிளாக் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் யாரில் இருக்கிற மாசர்ல அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ஆர் த்ரீ டூன்ற யூகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் சிக்ஸின் ஒன் கன்வர்டபுளாக பார்க்கலாம் சிக்ஸ் இன் ஒன் கன்வெர்டபுள்னா இந்த ஏசி ரொம்ப சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏசி ரிமோட் பட்டனில் சிக்ஸ் இன் ஒன் கவர்டபுள்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் மோட் ஒன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்துட்டு நான் அடுத்து இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆளாக இருக்கீங்க உங்கள் ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கட்சாக போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மோட் ஃபோர் வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மோட் ஃபோர் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆனாவும் ரிமைனிங் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணோம் நம்ம இந்த கன்வெர்ட்டவர்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே பவர் சேவிங்ஸ் இருக்கும் வாரண்ட்டி பற்றி பண்ணலாம் எல்ஜி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க கம்ப்ளஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி ப்ளஸ் கேஸ் ரீசார்ஜிங் அந்த டென் இயரில் நம்மளுக்கு கேஸ் ரீசார்ஜும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த கேஸ் ரீசார்ஜும் இந்த பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்டி பார்த்தீங்கன்னா மற்ற பிரான்ஸில் தர மாட்டாங்க எல்ஜி உங்கள் கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துடும் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது இந்த பிராண்ட் அஃபர்டபுள் பிரைஸில் தான் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் ஏசி டெலிவரி பண்ண டுவெல் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க உங்களுக்கு ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி இருக்கும் அதனால் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்தா இந்த ஏசியோடய அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்